அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் பகுதியில் நாம் காண இருப்பது ஆசிரியர்கள் திறம்பட கற்பிக்க தேவைப்படும் 12 திறன்கள். ஒழுக்கத்திறன். ஒழுக்கம் என்பது ஒரு முக்கியமான திறமையாகும். இது ஒரு ஆசிரியரை திறமையானவர் என முத்திரை குத்த உதவுகிறது. இது பயனுள்ள வகுப்பறை நிர்வாகத்தின் ஒரு முக்கிய கூறு. உங்கள் ஒழுக்கம் வகுப்பறைக்குள் நேர்மையான நடத்தையை ஊக்குவிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. பொதுவான நம்பிக்கையைப் போல் அல்லாமல் ஒழுக்கம் என்பது மாணவர்களை தண்டிப்பது அல்ல, மாறாக இது மாணவர்களை நிர்வகிக்கவும் வழிகாட்டவும் ஒரு வழியாகும். உங்கள் மாணவர்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவின் மூலம் ஒழுக்கம் நேரடியாக மாணவர்களை பாதிக்கிறது. உங்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்க திறமை என்பது மரியாதைக்குரியவராக இருப்பது, மாணவர்களுக்கு பதிலளிப்பது மற்றும் அவர்களின் ஆர்வத்தை ஈடு செய்வது ஆகியவற்றுள் அடங்கும். வகுப்பறை மேலாண்மை திறன். ஒரு ஆசிரியராக மாணவர்களின் நல்ல நடத்தையை உறுதி செய்வதன் மூலம் பாதி அளவு வெற்றி கிடைக்கிறது. ஆனால் ஒரு திறமையான ஆசிரியரான நீங்கள் மாணவர்களின் படிப்பு மற்றும் வேலை பழக்கத்தை வளர்க்கவும் உதவ வேண்டும். வகுப்பறை கண்ணியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த சில அடிப்படை விதிகளை அமைப்பதன் மூலம் நல்ல வகுப்பறை மேலாண்மை திறன்கள் தொடங்குகின்றன. ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகள் மீது ஆழ்ந்த அக்கறை மற்றும் கருணையுடன் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். பரிவு காட்டக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்களின் பிளவுகளின் போது உங்கள் உணர்திறனை வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் மாணவர்களின் இதயங்களை வெல்வீர்கள். உங்கள் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க விருப்பம் காட்டும்போது சிறந்த மாணவர் ஆசிரியர் உறவுகள் வெளிப்படும். ஆசிரியர்கள் மாணவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்துவது முக்கியம். இதனால் வகுப்பறைகளில் நேர்மையான ஆக்கத்திறன் மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழல் உருவாக்கப்படுகிறது. கண்காணிப்பு திறன். மாணவர்களின் அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி குறித்து மாணவர்களின் முழுமையான புரிதலை கவனிப்பது ஆசிரியர்களின் முதன்மையான பொறுப்பாகும். ஒரு வகுப்பறை பல்வேறு பெற்றோரின் பின்னணியிலிருந்து வரும் மாணவர்களால் நிரப்பப்பட்டிருப்பதால் ஒரு ஆசிரியருக்கு வெவ்வேறு மாணவர்களின் கற்றல் திறன்களை அறிந்து கொள்வது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஒரு வகுப்பு மெதுவாக கற்பவர்கள் மற்றும் அறிவார்ந்த மாணவர்களின் கலவையாக இருக்கலாம். எந்த ஒரு மாணவரும் பின்தங்கி விடாமல் இருக்க குறிப்பிட்ட கற்பித்தல் முறைகளை பின்பற்ற வேண்டி இருக்கும். ஒவ்வொரு மாணவரின் உள்ளார்ந்த திறன்களை புரிந்து கொள்வது உங்களை உங்கள் கற்பித்தல் வேகத்துடன் பொருத்த உதவுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வகுப்பறையில் பல்வேறு மாணவர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கற்பித்தல் பொருந்தாது. உங்கள் வகுப்பறை விரிவுரையிலிருந்து ஒவ்வொரு மாணவரும் பயனடைவதை உறுதி செய்ய உங்கள் வகுப்பின் ஒட்டுமொத்த ஐக்கு அளவை கருத்தில் கொண்டு உங்கள் கற்பித்தல் வேகத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். மாணவர் ஈடுபாட்டு திறன். நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஆசிரியரும் பல்வேறு மனநிலை கொண்ட கற்றுக்கொள்ளும் மாணவர்களை கையாளுகிறார்கள். சில மாணவர்கள் கற்றலில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினாலும் மற்றவர்கள் சிறிய தூண்டுதலால் திசை திருப்பப்படுகிறார்கள். எனவே நீங்கள் ஒரு திறமையான ஆசிரியர் என்று அழைக்கப்படுவதற்கு நீங்கள் மாணவர்களை கற்றலில் ஈடுபடுத்தும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். காட்சிகளின் பயன்பாடு, ஈர்க்கக்கூடிய சாதனைகள் மற்றும் உண்மைகள் போன்ற பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி உள்ளடக்கத்தை சுவாரஸ்யமாக்கலாம். மாணவர்களுடன் வலுவான உறவை வளர்த்து கொள்வது உங்கள் மாணவர்கள் வகுப்பறை செயல்பாட்டில் ஈடுபடுவதை உறுதி செய்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாகும்.
அவர்கள் மீதும் அவர்களின் நலன்களின் மீதும் உண்மையான அக்கறை காட்டுங்கள். அவர்களின் கேள்விகளையும் யோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களின் வாழ்க்கையையும் பிரச்சனைகளையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய கூடுதல் முயற்சியை எடுங்கள். மாணவர்களை ஈடுபடுத்தும் திறன் சில ஆசிரியர்களுக்கு இயல்பாகவே வரும். ஆனால் மற்றவர்கள் அவைகளை பயிற்சியால் வளர்க்க முடியும். நீங்கள் அதை சிறப்பாக செய்தால் ஒவ்வொரு மாணவரும் இயங்குகின்ற உணர்ச்சி அல்லது கல்வி ஆதரவுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாகிவிடுவீர்கள். மாணவர் மற்றும் பெற்றோர் தொடர்பு திறன். ஒரு ஆசிரியராக இருப்பதால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தகவல் தொடர்பு திறனை சோதிக்க வேண்டும். எனவே ஒரு ஆசிரியருக்கு பயனுள்ள தகவல் தொடர்பு திறன் இருப்பது மிகவும் முக்கியம். உங்கள் பேச்சு திறமை மற்றும் பாடத்தின் முழுமையான புரிதல் ஆகியவை உங்கள் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும். அது நீங்கள் விவாதிக்கும் தலைப்பை நோக்கி அதிக கவனத்திற்கான வழியை வகுக்கும். மாணவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் நிலையில் இருக்கும்போது உங்கள் தயாரிப்பு நிலை முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் மூலம் நீங்கள் நடத்தும் பாடம் அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு திறமையான ஆசிரியர் மாணவர்களின் பெற்றோருடன் தொடர்பு கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் பெற்றோருடன் தொடர்ந்து தொடர்பு கொள்ள தொடங்கும் போது பள்ளியில் என்ன நடக்கிறது என்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட மாணவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதற்கும் இடையேயான இடைவெளி குறைகிறது. பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகள், பெற்றோருடனான தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் ஆகியவை ஆசிரியர்கள் பெற்றோருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க உதவும் கருவிகள். இது போன்ற உரையாடல்களால் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் முன்னேற்றம் மற்றும் பலவீனங்களை பெற்றோருக்கு புதுப்பித்து அளிப்பது சாத்தியமாகிறது. கற்பித்தல் திறன். கற்பித்தல் மாணவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான தொழிலாக குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு திறமையான ஆசிரியருக்கும் திறமையான பேச்சு மற்றும் வலுவான விளக்க காட்சி திறன்களுடன் மேலும் பல தனிப்பட்ட திறமைகள் தேவை. கற்பித்தல் திறமைகள் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது. இன்னும் பல சிறந்த திறமைகளின் ஒருங்கிணைப்பாக கற்பித்தல் உள்ளது. ஆசிரியர்கள் தங்கள் விரிவுரைகளுக்கு நன்கு தயாராக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு உதவும் அனைத்து பொருள்களையும் வகுப்பிற்கு எடுத்துச் செல்வதை உறுதி செய்ய வேண்டும். குழுவாக மாணவர்களுடன் இணைந்து வேலை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு திறமையான ஆசிரியர் மாணவர்களின் உந்துதல் திறன்களுடன் பச்சாதாபம் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கும் உத்திகளில் உயர்ந்த இடத்தை வகிக்க வேண்டும். உங்கள் மாணவர்களின் நடத்தை மற்றும் செயல்திறன் குறித்து சரியான நேரத்தில் கருத்து தெரிவிப்பது பயனுள்ள கற்பித்தல் திறன்களின் ஒரு பகுதியாகும். பாட விஷய நிபுணத்துவம். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு குறிப்பிட்ட நிபுணத்துவத்துடன் கற்பிக்க வருகிறார்கள். பல வருட கற்பித்தல் அனுபவத்தை வைத்து திறமையான ஆசிரியர்கள் தங்களுக்கு பிடித்த பாடத்தில் மற்றும் பாடத்திட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். பாடத்தில் சேர்க்கப்படும் புதிய தலைப்புகளுடன் தங்களை தாங்களே தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். திறமையான ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் அவர்களிடமிருந்து சிறந்த கல்வியை பெறுவதை உறுதி செய்வார்கள். ஆசிரியர்கள் உயரிய நிலை பாட நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் போது மாணவர்கள் தெளிவு பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் கேள்விகளை எழுப்ப முற்படுவார்கள். நீங்கள் கற்பிக்க தேர்ந்தெடுத்த பாடத்தை பற்றிய இந்த ஒட்டுமொத்த அறிவு சுவாரஸ்யமான வகுப்பறை அமர்வுக்கு வழிவகுக்கும். நேர மேலாண்மை திறன். கற்பித்தலின் பல்வேறு அம்சங்களால் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வது சுலபம். ஆனால்
உங்களிடம் வரையறுக்கப்பட்ட வகுப்பறை நேரம் மட்டுமே உள்ளது. காலக்கெடுவிற்குள் பாடத்திட்டம் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்வதோடு மாணவர்கள் தங்கள் பணிகளை முடிக்க தேவைப்படும் நேரத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வி, கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத முன்னுரிமைகளைச் சுற்றி உங்கள் வேலை நாளை பயன்படுத்த நீங்கள் ஒரு உத்தியை பின்பற்ற வேண்டும். ஒரு திறமையான ஆசிரியர் மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் வீட்டுப்பாட பணிகளை வியூக ரீதியாக திட்டமிட வேண்டும். வகுப்பறை நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்து வகுப்பறை வேலைகளை கட்டமைப்பதன் மூலம் மாணவர்கள் வீட்டில் இருக்கும் போதே படிக்க அமர உதவும். மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கு பயனுள்ள நேர மேலாண்மை திறன்கள் முக்கியம். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாணவரின் குறிப்பிட்ட கற்றல் தேவைகளையும் அது பூர்த்தி செய்கிறது. தெளிவான திட்டமிடல் திறன். ஒவ்வொரு வகுப்பிற்கும் என்ன நோக்கம் என்பதை நீங்கள் தெளிவாக திட்டமிட முடியும். ஒரு வகுப்பில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன கற்பிக்கப் போகிறீர்கள் என்பதில் ஒரு ஆசிரியராக அதிக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடுவது எளிமையான கற்பித்தலுக்கு உங்களை அனுமதிக்கிறது. திட்டமிடும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடுமுறை நாட்களும் எதிர்பாராத நிகழ்வுகளும் இருக்கலாம். மேலும் சில நேரங்களில் வகுப்பிற்கு வராத மாணவர்களும் அந்நாளைய பாடத்தை அறிய நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட வேண்டும். பேரார்வம் மற்றும் நேர்மைத்திறன். ஒரு திறமை சரியில்லை என்றாலும் கற்பித்தலில் ஆர்வம் இருப்பது ஒரு திறமையான ஆசிரியராக இருக்க முன் நிபந்தனை. நீங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதால் நேர்மறையான அணுகுமுறையை பராமரிப்பது மிகவும் அவசியம். ஒவ்வொரு மாணவர்களிடமும் உங்கள் அணுகுமுறை அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலும் வளரும் விதத்திலும் பிரதிபலிக்கும். எனவே நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களிடமும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுங்கள் மற்றும் வகுப்பறையில் எதிர்மறையான கூறுகளை தவிர்க்கவும். ஒரு குழு வீரராக இருக்கும் திறன். நட்பு மற்றும் மாணவர்களை புரிந்து கொள்ளும் ஆசிரியர்களை மாணவர்கள் விரும்புவார்கள். மாணவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் மாணவர்களுடன் ஒரு குழுவாக பணியாற்றும் போது மாணவர்கள் கற்றுக்கொள்வது அவர்களுக்கு வேடிக்கையாகவும் இருக்கும். இது உங்கள் வகுப்பறையில் நேர்மையான சூழலை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு குழு வீரராக இருந்தால் மாணவர்கள் உங்களுடன் மட்டுமல்ல மாணவர்களுக்குள்ளும் தங்களை பிணைக்க உதவுகிறது. பொறுமையாக இருக்கும் திறன். மாணவர்கள் நிறைந்த வகுப்பறையை நிர்வகிப்பது எளிதான வேலை அல்ல. உங்கள் பொறுமையை சோதிக்கும் சில மாணவர்களும் இருப்பார்கள். ஆனால் இது போன்ற சோதனை நேரங்களில் உங்கள் பொறுமையை இழந்தால் அது எதிர்மறையான விளைவுகளை மட்டுமே உருவாக்கும். பொறுமையாக இருப்பதன் மூலமும் சிரமமான மாணவர்களுடன் தனித்தனியாக வேலை செய்வதன் மூலமும் உங்கள் வகுப்பறை சூழ்நிலையை திறம்பட மேம்படுத்த முடியும். இறுதியாக, ஒரு திறமையான ஆசிரியராக இருக்க நீங்கள் மாணவர்களை ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் வேண்டும். இதனால் அவர்கள் கல்வி ரீதியாகவும் மேலும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எந்த சவால்களையும் சமாளிக்க அவர்கள் நன்கு தயாராக இருக்க வேண்டும். மேலே உள்ள அனைத்து திறன்களும் இருப்பதால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் மாணவர்களை ஊக்குவிக்கும் ஒரு திறமையான ஆசிரியர் என்ற பட்டத்தை தவறாமல் பெறுவீர்கள்.